எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்து திருநங்கேஷ் கமலா. நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான். இருந்தாலும் இந்த அம்பாவில் வந்து சுயமாக வந்து எடுத்து இந்த அம்பாலாம் தேடி வந்த அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கு. ஆனால் இந்த அங்காள பரமேஸ்வரோட மகிமை வந்து போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தெரியும். இந்த ஓட பாரம்பரிய வந்து இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி வந்து அங்காய்க்கு கொண்டாட்டமாக இருக்கும். பேச்சு தலைவர் வச்சா பேய்களுக்கெல்லாம் கொண்டாட்டங்கிற மாதிரி அங்காய் போய் வதம் பண்ணுறா. அங்காய் போய் வதம் பண்ணுறா என்னன்னா, அந்த கொடுத்த சிவன்ராத்திரி மூணாலும் மயான சூர மயான கொள்ளைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் பிரேதமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அந்த கொடுத்த நாள் அந்த பிரேதம் வர்றது தான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மா அருள் இங்கே இருக்குன்னு எல்லாம் சகல ஜன பக்தர்கள் எல்லாமே பக்தர்கள் எல்லாம் அனைவருமே கலந்து இந்த கொண்டு எல்லாமே நடத்திட்டுருக்காங்க. ஆனால் இதோட அருள் வந்து ரொம்ப பேர்த்துக்கு தெரியலை. இனி போக போக அந்த அம்பாளோட அருள் எல்லாத்தையும் தெரியணும். ரெண்டாவது வந்து இந்த அம்பாள் வந்து ஏன் அதை வந்து செய்கிறாங்க, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இது காலத்துக்கும் வந்து வருஷம் வருஷம் இதை எதிர்பார்ப்போம். இப்போ எங்கள் இது வந்து கரகம் வரும், முதல் நாளில் வந்து கொப்பரை பெரிய கூண்டு கரகம் வரும், அதை கூட வந்து அவளை இதாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மயானசூரை தான் இங்கே இருக்கிற மக்கள், எங்கெங்கே இருக்கிற மக்கள் பக்தர்கள் அனைவரும் வருவாங்க. எங்களால் உள்ளது என்ன செய்யணுமோ பக்தி பரவசமாக இருந்து இந்த அம்பாளுக்கு தொண்டுதலை காலமாக செஞ்சுக்கிட்டு வந்துகிட்ருக்கிறோம். அதே மாதிரி இந்த அம்மாவோட அருள் துண்ணூறு கொடு குழந்தை இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாமே அனைத்தும் அந்த அருள் அம்பாள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து காலத்துக்கு நாங்கள் தான் பூசாரி, நாங்கள் தான் எல்லாமே, எங்களை மிஞ்சி யாரும் அதெல்லாம் செய்ய முடியாது. வேண்டுதல் வச்சு பால் குடம் சட்டி எடுக்கிறவங்க அளவு புறங்க போடுவாங்க. இந்த மயான சூரியை பொறுத்தவரை நாங்கள் அந்த பூசாரியாகப்பட்டவங்க மட்டும்தான் அந்த அஸ்தியை எடுத்து வதம் பண்ண முடியும், மற்றவங்க யாராலையும் முடியாது. அது எங்களோட ஒரு இது இல்லை, அம்பாளோட அருள், இறைவனோட அந்த சிவனோட வழிகாட்டியாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அங்காள பரமேஸ்வரியோட இன்னைக்கு உடையனூரை இருந்து அந்த பேச்சியம்மான், அதாவது அங்காயா மாறி பேச்சாயா இன்னைக்கு வெளியில் போய் கிளம்புறா. அதே மாதிரி அமாவாசை, அமாவாசை அந்த மிளகாயாக நவசண்டி ஹோமம் பண்ணுவோம். அந்த நவசண்டி ஹோமம் பண்ணக்குள்ள அந்த ஒரு மூட்டை மிளகா போட்டாலும் ஒரு காரங்கள் வராது. அனைத்தோட அந்த சக்தியுமே அந்த அம்பாள் வந்து எடுத்துக்குவான், அதுவும் நல்லபடியாக நடக்கும். அமாவாசைக்கு பௌர்ணமி அன்னதானம் எல்லாமே நாங்கள் வந்து இந்த ஆலயத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இங்க நம்ம இப்படி அடிக்கிறோம்ல.